वन वेरी कॉमन थीम इन द थिरुकुरल इज रिस्पेक्ट फॉर फार्मर्स. द कुरल सेज द वर्ल्ड मस्ट फॉलो द फार्मर्स. फार्मिंग इज द बेस्ट. इट ऑल्सो सेज फार्मर्स आर द लिंचपिन ऑफ द वर्ल्ड फॉर दे सपोर्ट ऑल अदर्स हु कैन नॉट टिल द लैंड. द एग्रीकल्चर सेक्टर इज इन नीड फॉर अर्जेंट रिफॉर्म एंड मॉडर्नाइजेशन. एनडीए's प्रायोरिटी इज द वेलफेयर ऑफ द स्मॉल फार्मर. आवर गवर्नमेंट हैज इनिशिएटेड रिफॉर्म्स दैट विल फ्री द स्मॉल फार्मर्स फ्रॉम द प्रेशर ऑफ मिडलमैन. मेजर सच एज सॉइल हेल्थ कार्ड, किसान क्रेडिट कार्ड, ई नाम स्कीम्स आर एम एट एम्पावरिंग फार्मर्स. इन अवर मैनिफेस्टो वी हैव प्रॉमिस एन एन्युअल स्टाइपेंड ऑफ रुपीज 6,000 फॉर फिशरमैन एंड फार्मर्स. நண்பர்களே, காங்கிரஸ் மற்றும் திமுகவினுடைய ஊழல் கண்கள் நம்முடைய தொழில்களை வருவதை வளர்வதை ஒருபோதும் அனுமதிக்காது. கடந்த காலங்களில் அவர்கள் செய்ததைப் போலவே அவர்களுடைய உள்ளூர் ஆட்கள் பணத்தை அந்த தொழில் நடத்துபவரிடமிருந்து பெறுவதை கட்டாயமாக்கி அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதை தொடர்ச்சியாக நடத்துவார்கள். அவர்கள் அரசாங்கத்தில் இருந்தபோது நம்முடைய இந்த பகுதியினுடைய மின்சார விநியோகம் எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியான மின்வெட்டு தொழில்களை எப்போதும் பாதித்தே வந்திருக்கிறது. நண்பர்களே, திருக்குறளினுடைய ஒரு மையமான பொதுவான கருத்து விவசாயிகளுக்கு எப்போதும் மரியாதை கொடுப்பது. குறள் எப்போதும் விவசாயிகளை முன்னிலைப்படுத்தி மரியாதைப்படுத்தியே பேசிக் கொண்டிருக்கிறது. விவசாயம் என்பது மிக மிக சிறந்தது. மேலும் திருக்குறள் சொல்கிறது, விவசாயம் செய்ய முடியாத மற்றவர்களுக்காகவும் விவசாயி என்பவன் இந்த சமுதாயத்திற்காக தொடர்ச்சியாக உழைத்து கொண்டே இருக்கிறான், கொடுத்து கொண்டே இருக்கிறான். இப்போது நம்முடைய விவசாயத்துறை உடனடியாக நவீனத்திற்கு அல்லது சீர்திருத்தத்திற்கு வேண்டி நின்று கொண்டிருக்கிறது. நம்முடைய கவனம் என்பது, நம்முடைய முக்கியத்துவம் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முக்கியத்துவம் சிறு விவசாயிகளை நோக்கியே இருக்கிறது. நாம் விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக, சிறு விவசாயிகளை இடைத்தரகர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். மண் வள அட்டை, விவசாயிகளுக்கான கடனுதவி திட்டம், விவசாய பொருட்களை விற்பதற்கான ஈனாம் என்று சொல்கின்ற திட்டம் எல்லாம் விவசாயிகளுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வருடத்திற்கு 6,000 ரூபாய் விவசாயிகளுக்காக கொடுப்போம், மீனவர்களுக்காக கொடுப்போம் என்று அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். The agriculture sector is facing water shortage problems, and for that the NDA government has begun many efforts for water conservation. Guided by the mantra of per drop more crop, we are helping farmers transform their cultivation methods. Old irrigation structures are being repaired. New ones are also being built. The government of India has launched the Jal Jeevan Mission. The aim is to provide water to all households. Since the mission began, almost 16 lakh rural households in Tamil Nadu have got access to tap water connection. From the farmland to your homes, every possible effort will be made to ensure adequate water.